ஆண்டு வெறிச்சோடி கிடந்த சமூக வீதிகளில், அதுவும் மிகவும் சோகத்தோடு தன்னுடைய கவலைகளை எண்ணங்களை எப்படி ஜனநாயக ரீதியாக இந்த அரசாங்கத்துக்கு புரிய வைப்பது என்ற அடிப்படையில் வீட்டிலே முடங்கி கிடந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த சமூகத்தினுடைய வெளிச்சத்தை எப்படி பாய்ச்சப் போகிறோம் என்று பள்ளிவாசல்களிலே இருந்து கவலைப்பட்டு கொண்டிருந்த பெரியவர்கள் மத்தியில், இல்லை, இந்த சமூகத்திற்கான ஒரு விடியலை நோக்கி ஒரு இயக்கம் துவங்குகிறது, அதனுடைய தன்னுடைய பயணத்தில் பல்வேறு கருத்துக்களை உள்வைக்கிறது, இதுவரை வெந்ததை தின்றுவிட்டு விதிவந்தால் சாவது என்ற அடிப்படையில் எல்லோரும் இயக்கம் கட்டி பார்த்தார்கள். பல பேருக்கு அடிமையாகி போனார்கள், கால்களிலே விழுந்து கூரை கும்பிடு போட்டார்கள். இதையெல்லாம் தவிர்த்து நெஞ்சூரத்தோடு நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு இயக்கம் தோன்ற போகிறது. அந்த இயக்கத்துடைய கொள்கை கோட்பாடாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீடு வேண்டும், சமூக அந்தஸ்து வேண்டும், அரசியல் துறைகளில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும், அதே சமயத்தில் பிற சமூக மக்களோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து இந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தோன்ற போகிறது. அது கருப்பு வெள்ளை கொடி கழகமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று 1995 பிரகடனம் செய்யப்பட்டன. பிரகடனம் செய்யப்பட்ட போது பல்வேறு சமூக மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி. நமக்கான ஒரு இயக்கம், அதுவும் முஸ்லிம்களால் வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கம், இது எப்படி செயல்பட போகிறது என்ற அடிப்படையில் பல சமய மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் தான் தமுமுக புத்தொளி வீசி புதுரத்தம் பாய்ச்சி தமிழ்நாட்டினுடைய தெருவீதிகளிலே கோரிக்கைகளை முன்வைத்தது. அதனுடைய கோரிக்கைகளை முன்வைத்து தன்னுடைய போராட்டங்களை முன்வைக்கிற போது போகாத ஊருக்கு வழி தேடுகிற இயக்கமாக தமுமுக இருக்கிறது என்று சொன்னவர்கள் எல்லாம் இதோ ஒரு மக்கள் அமைப்பு, அதனுடைய கொடியான கருப்பு வெள்ளையை அவர்கள் ஓங்கி உயர்த்தி பிடித்த போது இந்த கொடியின் கீழே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஜமாத்து பெரியவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கொடியை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தன்னுடைய சேவை சிறகுகளை செய்தது. அதனுடைய மணிமகனம் தான் இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா. இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற மோடி அரசு மருத்துவத்தையும் கல்வியும் இன்றைக்கு கடைச்சிறக்காக லாப நோக்கோடு பார்க்கக்கூடிய சமயத்தில் 159வது ஆம்புலன்ஸை செஞ்சி மாநகரத்திலே நாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசியாவிலே தனியார் இயக்கம் வைத்திருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை தவிர வேறெங்கும் இல்லை. இன்று வேண்டால் அங்கொன்றும் இங்கொன்றும் காலாங்கல்வம் முளைத்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தான் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய பணியை, ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய பணியை இன்றைக்கு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சேவைதான் இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா. இந்த ஆம்புலன்ஸை அர்ப்பணிப்பதால் இங்கு என்ன வந்துவிட போகிறது? தமிழ்நாட்டில் தான் 108 ஆம்புலன்ஸ் ஓடிக்கொண்டிருக்கின்றனவே. வரலாற்றின் நெடிய பக்கங்களை திரும்பி பார்க்க வேண்டும். 2004 டிசம்பர் 26 இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் துவங்கிய அந்த சுமாய ஆளி பேரலை தமிழ்நாட்டினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய குளச்சல் பகுதி வரைக்கும் வீசி அளித்தன. அந்த ஆளி பேரலை மக்களை வாரி சுருட்டி கொண்டன. ஆனால் வாரி சுருட்டிய மறுகணத்தில் தமுமுகவினுடைய தலைமையினுடைய உத்தரவு வருவதற்கு முன்பாகவே கருப்பு வெள்ளை உடை அணிந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள் கருங்கடலை நோக்கி ஓடினார்கள், கடமையை செய்ய ஓடினார்கள். இதோ சமூகம் பால்பட்டு கிடக்கிறது, கருங்கடல் வாறு சுருட்டி கொண்டு விட்டது,
ஆகவே நம்முடைய பணிகளை செய்வதற்கு செல்வோம் என்று சொல்லுகிற சமயத்தில் நம்மிடம் இருந்த ஆம்புலன்ஸினுடைய எண்ணிக்கையோ 5. அந்த 5 ஆம்புலன்ஸுகள் இந்த தமிழ்நாட்டினுடைய தெருவீதிகள் 10. இது போதாது, என்ன செய்வது என்ற அடிப்படையில் பார்க்கிற போது நிர்வாகிகளுடைய கார்கள் எல்லாம் ஆம்புலன்ஸாக மாறின. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அருமையின் அப்துல் சமத் அவருடைய பகுதியான கல்பாக்கம் பகுதியில் ஆழிப்பேரில் கோரத்தாண்டவம் ஆடிய போது ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை, அவர் வைத்திருந்த ஆம்னிவேன் அன்றைக்கு ஆம்புலன்ஸாக மாற்றப்பட்டன. அப்படி ஆம்புலன்ஸாக மாற்றப்பட்டு உயிருக்கு போராடியவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார்கள். கடல் அலையிலே சிக்கி உயிரிழந்தவர்களை, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து இறந்தவர் உடலை கொண்டு அவர்கள் இல்லங்களிலே சேர்க்கின்ற அந்த பெரும்பணியை அன்றைக்கு செய்தோம். செய்கிற போதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆம்புலன்ஸ் சேவையை நாம் செய்திட வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் அன்றைக்கு செஞ்சோம். அப்படிப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவையை பாராட்டி 2007 நவம்பர் 24 நேரு உள்விளையாட்டு அரங்கில் மறைந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு பேருரை ஆற்றுகிறார். அந்த பேருரைய சாராம்சம் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. எதற்காக அந்த நன்றி அறிவு மாநாடு என்று சொன்னால், முஸ்லிம் சமூகம் முன்வைத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடை அவர்கள் அளித்தார். 3.5% இடஒதுக்கீடை அளிக்கிறார். ஆகவே இடஒதுக்கீடு அளித்த முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கு பாராட்டு விழாவை அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கிலே வருகிற போதுதான் அவர் பேசுகிறார். கலைஞர் பேசுகிறார், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு கருணை இல்லம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு சேவை அமைப்பு. 70 ஆண்டுகால பிறைகொடி பிடித்து வளர்ந்தவனான். ஆகவே சுனாமியிலும் பார்த்தேன், பல்வேறு நிலைகளிலும் பார்த்தேன், இந்த ஆம்புலன்ஸ் சேவை மிகவும் மகத்தானது. ஆகவே கலைஞர கருணாநிதியாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய சொந்த செலவில் 2 அவசரகால ஊர்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆம்புலன்ஸை நான் தருகிறேன் என்று சொல்லி தாமுமுகாவை உச்சி முகந்தார் என்று சொன்னால், உள்ளபடியே அவர் 2 ஆம்புலன்ஸுகளை சொன்னபடியே கொடுத்தார். இன்றைக்கு 159 வந்து நாம் நின்றிருக்கிறோம். இது நில் என்று சொன்னால் இல்லை, தொடரும் என்று பொருள். 159 தாண்டி தொடரக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் சனவெளியில ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அந்த வெள்ளப்பெருக்கை பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்களாம் விரண்டோடக்கூடிய சமயத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அடலேர்கள் அந்த வெள்ளத்திலே தன்னுடைய இடுப்பிலே கயிற்றை கட்டி கொண்டு வெள்ளத்திலே குதித்து அங்கே இறந்தவர்களுடைய உடலை மீட்டு இதே போன்ற ஒரு ஆம்புலன்ஸில், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆம்புலன்ஸில் அழுகிப்போன அந்த உடலை ஏற்றி கொண்டு தன்னும் தனியாக வீடுகளுக்கு சென்று அந்த உடலை ஒப்படைக்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கான கூலியை எங்கே நாம் பெறப்போகிறோம் என்று சொன்னால், மறுமையிலே இறைவன் நமக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் பயணப்படுகிறோம். அந்த இடத்தில் நிகழ்வுகள் நடைபெறுகிற போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் இன்றைக்கு வைகோ அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து இந்த செயலெல்லாம் பார்த்துவிட்டு அங்கே இருந்த அந்த தோழர்கள் மத்தியிலே தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த இயக்கம் மானுட சேவையிலே சிறந்து விளங்குகிறது. சுனாமி காலகட்டத்தில் குளச்சல் பகுதிக்கு வரக்கூடிய நம்முடைய முன்னாள் பிரதமர் மதிப்பிற்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் அந்த மக்களிடத்திலே தன்னுடைய பாராட்டுதலையும் சேவையினுடைய நிலைப்பாடுகளை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால், இதற்கான கூலியை மறுமையிலே பெறப்போகிறோம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு 108 ஆம்புலன்ஸுகள் தமிழ்நாட்டினுடைய தெருவீதிகளை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த 108 ஆம்புலன்ஸுடைய முன்னோடியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இத்தனை நற்செயல்களும் புரிந்துவிட்ட இந்த சமயத்தில் இன்றைக்கு மோடியினுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அழிச்சாட்டியங்களை நான் இந்த இதோடு இணைத்து பார்க்க வேண்டும். நான் பேசுகிற போதே துவக்கத்திலே சொன்னேன், மருத்துவத்தையும் கல்வியும் இன்றைக்கு கடைச்சிறக்காக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஏன் இன்றைக்கு மருத்துவமும் கல்வியும் கடைச்சிறக்காக மாறி இருக்கிறது என்று சொன்னால், மத்தியிலே ஆளுகிற அந்த மோடி அரசாங்கம் இன்றைக்கு யோகி ஆதித்யநாத் சொல்லக்கூடிய ஒருவர் உறுப்பில் ஆண்டிட்டு இருக்கிறார்.
ஆனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவையை அவர் செய்கிறாரா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. மாறாக மாட்டிற்கு ஆம்புலன்ஸ் வைத்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத். இதே போலதான் புவனேஸ்வரில் ஒரு பழங்குடியினர் மனைவி இறந்து போகிறார். அந்த புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய தலைமை அரசு மருத்துவமனையில் சென்று என்னுடைய மனைவி இறந்து விட்டார், அவருக்கு நீங்கள் ஆம்புலன்ஸ் தர வேண்டும், நான் 11 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர் சாதியை காரணம் காட்டி ஆம்புலன்ஸ் தர மறுத்து அவர் தன்னுடைய இறந்து போன தன்னுடைய மனைவியை தன் குழந்தையின் துணையோடு தோளிலே சுமந்து சொல்கிறார் என்று சொன்னால் இந்த அவலங்களை இன்றைக்கு மாற்றி வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு ஆளக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசு. ஆகவேதான் மருத்துவத்தை இன்றைக்கு கடைச்சலுக்காக மாற்றியிருக்கிறார்கள். அதனால் தான் நீட்டுத் தேர்வின் மூலமாக அனிதாவை இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள். அதே போல புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 2019 வரைவு கொள்கை முன்னிறுத்தி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த குலக்கல்வி திட்டம் என்பது ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டம் ஒரு 4 படங்களை ராஜாஜி ஆட்சி காலத்தில் குலக்கல்வி திட்டம் வருவதற்கான முன்வரைவு கொடுக்கப்படுகிறது. 4 படங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு படத்தில் ஒருவர் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார், துணி துவைக்கிற போது படத்துக்கு நேராக போடப்படுகிறது இவர் வண்ணார் துணி துவைத்து வெளுத்தெடுப்பார் என்று போடப்படுகிறது. இன்னொருவர் விவசாயி ஏர் உழுது கொண்டிருக்கிறார், இவர் விவசாயி நிலங்களை ஏறுழக்கூடியவர் என்று போடப்படுகிறது. இன்னொருவர் தச்சு தொழில் செய்து கொண்டிருக்கிறார், இவர் தச்சர் தேவையான பொருட்களை செய்வார் என்று போடப்படுகிறது. ஆனால் இவர் ஐயர் மிகவும் நல்லவர், கல்வி கற்பார் என்று சொல்லி கல்வியை மறுத்த காரணத்தினாலே இன்றைக்கு தந்தை பெரியார் போன்றவர்கள், அறிஞர் அண்ணா போன்றவர்கள், கர்மவீரர் காமராஜர் போன்றவர்கள், கண்ணியத்தன்றல் காகிதம் இல்லத்து போன்ற சமூக ரீதி தலைவர்களுடைய தத்துவார்த்த பூமியிலிருந்து சொல்கிறோம், இந்த பாசிச கொள்கை எடுபடாது, சனாதன கொள்கை எடுபடாது. மக்கள் நலம் பெற வேண்டும் என்றால் அனைத்து கல்வியும் அது அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக மக்களுக்கு கொடுக்கிற போதுதான் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை நோக்கித்தான் இந்த சமூகம் மயில வேண்டும். ஆகவே நடைபயிலுகிற ஒரு குழந்தை போல கல்வியை நோக்கி நாம் பயணப்படுவோம். கல்வி கற்பதன் மூலமாக அரசினுடைய அனைத்து துறைகளிலும் ஏறுவோம். அதன் மூலமாக ஆம்புலன்ஸ் மற்றும் டாக்டர் என்று சொல்லக்கூடிய மருத்துவ துறையிலும் நாம் கால் பதிப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாகுர்தாமன் அஸ்ஸலாமு அலைக்கும்.